आनंद गजाननम भूत गणादि सेवितम कवित्त जंबूपल सारभक्षितम उमासुतम शोक विनाशकारण नमामि विघ्नेश्वर पादपंकजौ। ओम महागणपति भगवान की जय। उमापते शिवौ आदनन उमापते शिवौ तत्व गुरुवे तिरुवड़ी नी तुणे उमापते शिवौ तत्व गुरुवे तिरुवड़ी उमापते उमापते शिवौ उमापते शिवौ पदियन्राल तलैवन சிவபெருமானவன் பதியென்றால் தலைவன் சிவபெருமானவன் சிவபெருமானவன் ஆ பசு என்றால் பாசம் பசு என்றால் உயிர் அதுதான் நாமாகும் பசுவென்றால் உயிர் அதுதான் நாமாகும் அதுதான் நாமாகும் பசு என்னும் உயிர்களாகிய மக்கள் அனைவரும் பசு என்னும் உயிர்களாகிய மக்கள் அனைவரும் தங்களில் பதியான தலைவனிடம் செல்லுவர் விரும்புவரே தங்களில் தலைவராகிய சிவனை விரும்புவ அவனிடம் செல்லுவரே உமாபதி சிவம் இதுதான் சிவம் எனப்படும் பசு என்றும் உயிர் மனிதர்கள் அனைவரையும் பசு என்னும் உயிர்கள் மனிதர்கள் அனைவரையும் பதி என்னும் இறைவன்தான் உலகில் வரும்படியாக உலகில் வரும்படியாக தாய் தந்தையரின் மூலம் அனுப்பியதனால் தாய் தந்தையரின் மூலம் அனுப்பியதனால் பசு என்னும் உயிராகிய நாம் பசு என்னும் உயிராகிய நாம் இறைவனிடம் நன்றி காட்ட வேண்டுமே இறைவனிடம் இருக்கும் பொழுது நன்றி காட்ட வேண்டுமே இருக்கும் பொழுது இறைவனிடம் நன்றி காட்ட வேண்டுமே
பக்தி வரும் நித்திய சுகம் வாழும் பொழுதே தெரியும் நல்ல புத்தி நம் குலத்தில் உள்ள அனைவருக்கும் வரும் நாடு நகரம் வீடு எங்கிலும் இறைவனின் திருநாமம் திகழும் கோயில்கள் எல்லாம் சிறந்து திருவிழாவினை நடத்தோ இது சைவம் என்பதால் உமாபதி சிவம் இது சைவம் என்பதால் உமாபதி சிவம் ஆயினோ எளிமையாக அறியினி இதனை நடப்பது என்ன நமக்கெல்லாம் பாஜம் என்பது ஒரு பெரிய தடையாக இருக்குது இடையில் பாஜம் என்பது நமக்கு பெரிய தடையாக இருக்குது பாஜம் என்பதே முடியும் இறக்கும் தருவாய் வரையில் முடியும் இறக்கும் தருவாய் வரையில் சிவனை உணர விடா அது தடுத்து விடுவதால் மீண்டும் மீண்டும் பிறப்போமோ இல்லையோ அல்லது வருவோவோ ஞானமோ அறிவோ இது எப்பொழுது தெரியும் வாழும் நாளில் தெரியுமா வாழ்ந்து சென்ற பின்புதான் தெரியுமா அல்லது தெரியாமலே தான் போய்விடுமா சந்தேகமா இதனை கொள்ளுவதா எவரையாவது சந்தேகப்படுவதா பிறரை குறை சொல்லுவதா எதுவறியாத நிலைக்கு எது என்று யோசித்தால்தான் நல்ல பள்ளியில் சேருவான் மனிதன் நல்ல குருவை நாடுவான் மனிதன் நல்லவைகளை கேட்பான் மனிதன் நல்ல சொற்களையும் நல்லதொரு குருநாதனிடம் வெற்று வணங்கி சரடடைந்தால் சதம் 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 நூறு சதவிகிதம் சதம் 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 ஒற்றும் துறந்த பட்டினத்து அடிகளை இன்றும் புத்தகங்களில் வரலாற்றில் பார்க்கின்றாய் அவர் எழுத்துக்களினால் அவர் வளருவதையும் காண்கின்றாய் வெளிநாடுகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்து போந்த பெரிய மனிதர்களும் சாக்ரதுர் சோக்ரதர் என்கின்ற சாக்ரடீஸும் இன்றும் வாழுவதில் நோக்கமென்ன நோக்கமென்ன நோக்கம் என்ன சைவ சித்தாந்தமதன்னை ஓய்வினில் சிறிது கறி வரமேனி சைவ சித்தாந்தந்தன்னை ஓய்வினில் சிறிது கறி சிறிதளவு தேந்தான் நாம் விரும்பாவிடினும் தேன் என்பது உள்ளது 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 இதது போல இறைவனும் உள்ளார் அவனை சொல்லும் நல்ல சிவஞானமும் உள்ளது நல்ல தத்துவமும் வாழுது அதை கண்டு உலகில் சொன்ன நான்கு சைவ குரவர்களில் ஒருவரான நான்கு சைவ சமய குரவர்களில் ஒருவரான
காலத்தில் இருந்த உமாபதி சிவாச்சாரியார் அவர்களில் திருநாமம் போற்றி 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 அவர் இன்னொரு தமிழ் பாடலை பதினைந்தாம் நூற்றாண்டின் ஒரு சிறு இலக்கண பாடலை சிவன் கருவறையில் அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடலை யான் இங்கு இசைக்கின்றேன் கேளும். இதுதான் வாதம் செய்கின்றவர்களுக்கு சிவன் தந்த பதிலாகும். வாதம் செய்தவர்களுக்கு சிவன் தந்த பதிலாகும். உமாபதி சிவம் சிவன் அவர் வழியாய் சொன்ன ஒரு சூத்திரம் இது, தமிழ் சூத்திரம் இது. ஆசையராய் பாசம் விடாய், ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவமும் பூசை பண்ணாய், ஆன சிவமும் பூசை பண்ணாய், ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவமும் பூசை பண்ணாய், ஆன சிவமும் பூசை பண்ணாய். நேசமுடன் ஐந்தெழுத்தை நீனையாய், நேசமுடன் ஐந்து எழுத்தை நீனையாய், சீச்சி மனமே இனி உனக்கென்னவாய், சீச்சி மனமே இனி உனக்கென்னவாய், இனி உனக்கென்னவாய், இனி உனக்கென்னவாய். குருநாதர் அவருக்கு சொல்றார் இதை, அவர் இதை தன் மனதிற்கு சொல்லிக் கொள்கிறார். மனமே நீ உரத்த குரலில் என்றாவது சமுதாயத்தில் வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உனக்கு இன்று வரை வாய் கிடையாது, பேசாது, நிறைய அறிப்படி. சீச்சி மனமே, எதையும் உணராததற்கு முன்பு மிகவும் வேகமாக பேசுகிறாயே, மிகவும் விலாபாரியாக பேசுகிறாயே, அனைத்தையும் இல்லை என்று சொல்லுகிறாயே, எப்படி உனக்கு சொல்ல வந்தது? நீ ஒன்றையும் செய்யவில்லையே என்று கேட்கிறாய். நவச்சிவாயத்தின் ஐந்து எழுத்து என்றாவது ஒரு முறை மனதனால் தொட்டு அதை தொட்டு உணர்ந்து சொல்லியிருக்கிறாயா? ஆசைகளை விட வேண்டும். எப்பொழுது பூஜை செய்கின்ற சமயத்திலாவது ஒரு நிமிஷம் ஆசையை விட வேண்டும் என்று எண்ணி அதன் மீது பூசையின் மீது மனம் வைத்திருக்கிறாயா? பாசத்தை விட்டிருக்கிறாயா? விடாமல் தவித்து கொண்டுதானே இருந்தாய். அதனால் சீச்சி மனவே உனக்கென்னவாய், ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவம் பூசை பண்ணாய். சின்ன சிவலிங்கத்தை எடுத்து வச்சு குழந்தையிலேயே பூஜை பண்ண பெண் குழந்தைகளை பார்த்துருக்கலாம். சின்ன வயசுலேயே சின்ன வீடு கட்டி காலால் அதை உதச்சி அது மணல் வீட்டை கலைத்து விளையாடிய குழந்தைகளை எல்லாம் பார்த்துருக்கிறான். சிறு வயதிலேயே கன்ஸ்ட்ரக்டிங் டெண்டன்சி வளர்ந்து கொண்டு வருகின்ற குழந்தை தானே மனிதன். அதுபோல ஒரு காலகட்டம் வந்த பின்பு நீ குருநாதர்கள் யாராவது சொல்லுவதை கேட்காமல் போய்விட்டதனால், அல்ல ஸ்கூல் வாத்தியார் சொல்வதை கேட்காமல் இருந்து விட்டதனால், அல்லது வேறு ஏதாவது சொல்வதால், பகவானின் திருநாமம் நெஞ்சத்தில் சிறிதளவு விழ வேண்டும், விழுந்தால் அவர்க்களமாக பேசலாம் என்பதே இந்த சூத்திரத்தின் கருத்தாகும். அதனால் நேற்றைய தினம் அந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய பிறந்த நாள், அதனால் அதை அன்று சொல்லவில்லை, பாடவில்லை என்று பாடுகிறேன். உமாபதி சிவாச்சாரியார் திருவிடிகளே சரண பக்தியால் யான் உன்னை பலகாகாலோ, பக்தியால் யான் உன்னை பலகாகாலோ, சக்தியே மாதிரு புகழ் பாடி, சக்தியே மாதிரு புகழ் பாடி,
உத்தம தான சத்குணநேய திவாசா இத்தக தான சத்தினி பாலா இத்தக தான சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே நீ வெற்றி வேலாயுத பெருமாளே ஓம் மகாசுப்பிரமணிய சுவாமிக்கு ஜெய். சகல ஆராதனம் சமர்ப்பணம் அறிவோம். பெருமாயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே, குருமடியார்கள் வினை தீர்த்தமுகம் ஒன்றே, குருமடியார்கள் வினை தீர்த்தமுகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, மறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் முருகா, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாஜலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாஜலம் அமர்ந்த பெருமாளே, அமர்ந்த பெருமாளே, அமர்ந்த பெருமாளே. ஓம் மகாசுப்பிரமணிய சுவாமிக்கு ஜெய். சகல ஆராதனம் சமர்ப்பணம் அறிவோம். அர்ப்பண வஸ்து ஒரு நாள் ஒரு பொழுதாகிலோ, ஒரு நாள் ஒரு பொழுதாகிலோ, சிவன் திருநாமத்தை சொல்லவும் வேண்டுமல்லவோ மனமே நீ. ஒரு நாள் ஒரு பொழுதாகிலோ சிவன் திருநாமத்தை சொல்லவும் வேண்டுமல்லவோ, நீ ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் திருநாமத்தை சொல்லவும் வேண்டுமல்லவோ, சொல்லவும் வேண்டும் அல்லவோ, அல்லவோ, அல்லவோ. வெல்லவும் முடியாது வேந்தனாயும் இருந்தனர் பலர், வெல்லவும் முடியாது வேந்தனாயும் இருந்தனர் பலர், பல்லவனோ இந்த தென்தமிழ்நாட்டினில், பல்லவனோ இந்த தென்தமிழ்நாட்டினில் காஞ்சி நகர்தன்னில் பதித்து
இறைவனை பார்த்து பார்த்து ஆட்சியினிலும் இருந்த வண்ணம் இருந்ததை பார்த்தேன் யான் என்றனர் அதனால் மனமே அதனால் மனமே நீ ஒரு நாள் ஒரு பொழுதாகிலோ சிவன் திருநாமத்தை சொல்லவும் வேண்டும் அல்லவோ சொல்லவும் வேண்டும் அல்லவோ பவந்திருவடி தன்னை மறவாது இருந்தேன் பவந்திருவடி தன்னை மறவாது இருந்தேன் திருவெண்ணீரு அணிந்து திருவெண்ணீரு அணிந்து நாளும் வழிபாடு தன்னில் இருந்து நாளும் வழிபாடு தன்னில் இருந்து பூஜனை செய்து மலர்களை இட்டு பூஜனை செய்து மலர்களை இட்டு சுகந்தனை கண்டேனே சிவகவியாகிய நான் சிவகவியாகிய நான் ஆதலாரணமே நீ ஒரு நாள் ஒரு பொழுதாகினும் சிவந்திரு நாமத்தே சொல்லவும் வேண்டுமல்லவோ சொல்லவும் வேண்டுமல்லவோ தியாகராஜனே திருவொற்றியூரில் உறைபவனே தியாகராஜனே திருவொற்றியூரில் உறைபவனே ஏகமான பொருள் எங்கும் நிறைந்தவன் நீ ஏகமான பொருள் நீ எங்கும் நிறைந்தவன் மங்களமானவன் மதியானவன் சுருதியுமானவன் சிவபெருமானவன் சுருதியுமானவன் சிவபெருமானவன் ஆவனே மனமே நீ ஒரு நாள் ஒரு பொழுதாகிலோ சிவன் திருநாமத்தை சொல்லவும் வேண்டும் அல்லவோ 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 ஓம் மகாதேவாய நமஹ சகல ஆராதனம் சமர்ப்பணம் ஹரி ஓம் பிரம்மாஸ்து ததன்ன ததரின்ன ஸ்ரீச்சக்ரராஜசிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே அம்மா அபிராமி 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 ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஆகமவேத கலாமய ரூபிணி ஆகமவேத கலாமய ரூபிணி கலாமய ரூபிணி ஆனந்தவல்லேனி ஆனந்தவல்லேனி
மனஸ்வினி மதுசூதனி தாயே, மனஸ்வினி மதுசூதனி தாயே, ஸ்ரீ ஜக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே, ஸ்ரீலலிதாம்பிகையே காமாட்சி கல்யாணி, காமாட்சி கல்யாணி மனஸ்வினி ஆகர்ஷணி அம்பா ஜகதம்பா, ஆகர்ஷணி மனஸ்வினி அம்பா ஜகதம்பா, ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. பாதமலர் தன்னை துணையாக கொண்டு அம்மானா, பாதமலர் தன்னை துணையாக கொண்டு அம்மானா, பலவிதமாக உன்னை ஆடியும் பாடியும் பூஜைகளும் செய்து, ஆடியும் பாடியும் பூஜைகளும் செய்து ஏற்றமும் வாழும் தந்தனையே நீயே, ஏற்றமும் வாழும் தந்தனையே நீயே, ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே அம்மா, ஸ்ரீலலிதாம்பிகையே. ஓம் மகாதேவி சகலாராதனம் சமர்ப்பணம். ஹரி ஓம் பிரம்மார்ப்பணம் புஸ்து. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியல் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்புகடி வாழ்த்தி வணங்குவான், மலர் சிலம்புகடி வாழ்த்தி வணங்குவாம். ஓம் சிவகாமி சமேத சித்தமேத சுவாமினே நமசகல ஆராதனம் சமர்ப்பணம். மகாதேவி சினிமா சகல ஆராதனம் சமர்ப்பணம். மகாநந்தீஸ்வர சுவாமினேன்வா பலிபீடம் துவஜதண்டம் சகலார் இசஞானியா திருவடி தன்னை வணங்கி, இசஞானியாரவர்தம் திருவடி தன்னை வணங்கி, செக்கிழாரடிகளாகிய எனது உரை, எனது உரை இசஞானியார்தம் திருவடிகளை வணங்கியே. சுந்தரமூர்த்தியனும் ஆலால சுந்தரனை தாயனாராய் பெற்றெடுத்த, சுந்தரமூர்த்தி என்னும் ஆலால சுந்தரனை ஈன்றெடுத்த அம்மை இசைஞானியே, இறைவனின் பதம் நீ அடைந்தனையே அம்மா, இசைஞானியார் அவர்தோ திருவடிகளை அணைந்து அணைந்து பெரிய புராணம் அது. இசைஞானியார் திருவடிகளே சரணம். தேறி சூடும் தன்துளாய் நாடும் திருக்கடல்கள் இரண்டும் தேடும் மின் மனதினுள் இருந்தவாறு இருந்தவாறு அல்லாண்டு சமர்ப்பணம் சாற்றுமுறை சமர்ப்பணம். அறிவோம் பிரம்மா அர்ப்பணமஸ்தோ. விஷ்ணு தேவாலய பஞ்சகோஷ்டமூர்த்த கோஷ்டமூர்த்த கிருஷ்ணபதியே நம, ஸ்ரீதராய நம, பத்மநாபாய நம, ஆச்சரம் சமர்ப்பயாமி. ஹரி ஓம் பிரம்மார்ப்பணமஸ்து. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா கமரரேரே ஆயுர்தம் கொழுந்து என்னம் இச்சுவைதவரையான் போ இந்திரலோகமாளும் அச்சுவை விரணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே.
கனகவல்லை நாயகா ஜெய நமஹா கிருடராஜாய நமோ ஆஞ்சநேய சுவாமி நே நமஹா மூலமூர்த்தி மகாவிஷ்ணு சுவாமி நே நமஹா கோஷ்டமூர்த்த கிருஷ்ணபதியே நமஹா விஷ்ணு தேவாலய சகல இருளிறிய சுடர்மணிகள் இருளிறிய சுடர்மணிகள் இருளிறிய சுடர்மணிகள் இருளிறிய சுடர்மணிகள் எமைக்கும் நெற்றி இருளிறிய சுடர்மணிகள் எமைக்கும் நெற்றி கண்கள் எங்கும் தெரியாத கண்கள் எங்கும் தெரியாத மயிருட்டு சமயம் அது கண்கள் எங்கும் தெரியாத மயிருட்டு சமயம் அது அந்த இருட்டினில் எவரோ ஒருவரின் நெற்றியில் மீதில் இருந்து எவரோ ஒருவரின் நெற்றியின் மீதில் இருந்து இருளையெல்லாம் இருக்கமாய் சூழ்ந்திருந்த இருக்கமாய் சூழ்ந்திருந்த இருட்டையெல்லாம் பழிச்சென்ற வெளிச்சத்தில் ஒளிர்வாக வெளி செய்த வெளிச்சம் எது அந்த ஒளியினை தந்த இடம் எது அத்தகைய ஒரு நெற்றியது என்று காடுகளின் வழியே அடுத்த நாள் ஒரு பெருமாளை தரிசனம் செய்வதற்காக இரவினில் முட்செடிகளின் மத்தியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார் குலசேகர ஆழ்வார் சங்ககாலத்தில் இருந்த ஒரு புலவர் இவர் திருமாலில் அடிமையாகி பக்தரானாராதலால் இவர்களின் பாடல்கள் அனைத்தும் தமிழ் இலக்கண முறையில் பிரபந்த இலக்கணம் என்னும் இலக்கணத்தில் செய்யப்பட்டுள்ளது பிரபந்த இலக்கணம் என்றால் இன்று கூட அதை எடுத்து கையாளும் தமிழர்கள் எவராயினோ திருமாலின் கதையை சொன்னால் தான் அந்த இலக்கண பாடல்களின் வழியாக சந்தங்கள் என்ற இசை தட்டுகள் வெளிவரும் அதற்கே பிரபந்த தமிழ் என்றும் பிரபந்த இலக்கணம் என்றும் நன்னூலில் பெயர் உள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் பனிரெண்டு ஆழ்வார்களில் திருமாலின் பெருமையை சொல்லும் பாடல்களெல்லாம் பிரபந்த இலக்கணத்தில் தானாய் பெருமாள் சொல்லி அடியார்கள் கோயிலின் வெளியிலே செய்தது அதுபோல இந்த பிரபந்தந்தனை குலசேகர பெருமாள் என்னும் குலசேகர ஆழ்வார் அன்று சங்க காலத்தில் இயற்றி அருளினார் இசைக்கும் காலதனை எளிமையாக்குகின்றேன் பெரிய சிறிது கேளுமே கேளுமே பாருமே இறைவனை நாடுமே பாருமே மனதினில் தமிழினை கூறுமே இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் மணி நெற்றி காடுகளின் வழியே நடந்து கொண்டிருந்தேன் நான் குலசேகரன் என்ற அடிமை காலையில் அரசனாயிருப்பேன் இரவினில் எவரும் அறியாத பொழுது
வேறுபுடையில் பக்தனாய் மாறி பனிரண்டு திருமண் என்ற நாமங்களை போட்டுக்கொண்டு காடுகளின் வழியே நடந்து இந்தியாவில் உள்ள 108 திவ்ய தேசம் என்னும் எல்லா பெருமாள் கோயில்களையும் பாடினேன் ஆடினேன். கடைசியில் இன்னொரு நாள் வீடு திரும்பாமல் நானே கடவுளை நினைத்து அனந்த பத்மநாப சுவாமி கோயில் என்னும் திரு அருந்தபுரம் என்கின்ற திரு அனந்தபுரம் என்கின்ற பெருமாள் கோயிலில் ஜோதியில் கலந்தே அந்த ஆழ்வார் சாதித்ததை பாடுகின்றேன் கேளுமே. இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி நான் நடந்து சென்ற காட்டினில் ஒளி தருவதற்கு ஒன்றும் வழியே இல்லை. திடீரென்று என் கால்களுக்கு பளீர் பளீரென்று வரிசையாக 5 ஒளிகள் காடு முழுமையுமாய் தெரிந்தது. இறைவா உன்னை காண வரும் எனக்கு வழியோ இது. பெருமானே உன் சக்கரம் எங்கே, பெருமானே உன் சங்கு எங்கே, பெருமாளே உன் 2 திருவடிகள் எங்கே, பெருமானே உன் மார்பினில் வாழ்கின்ற இலக்குவி எங்கின்ற இலக்குவி எங்கே. எதனையும் பாராமல் திசையும் தெரியாமல் நடக்கின்றேன் என்றார். காதினில் ஓர் ஒலி விழுந்தது, ஊன்றி கவனியடா. ஆழ்வாராய் மொழி கிடந்தால் என்ன செய்வது, ஆழ்ந்து கிடந்தால் என்ன செய்வது. விழித்துக்கொள், நம்முடைய மனம் விழித்து கொண்டால் நாம் வெற்றி பெறுவோம். கல்வியில் வெற்றி பெற மனதுள் இருக்கின்ற ஒன்று ஒளிபெறுதல் வேண்டும். அதை ஆன்மா என்று சொல்லுவர். சமயத்தில் ஆன்மா உள்ளே திறந்தால் மனம் ஒளி பெறும். இருளிரிய சுடர்மணிகள். அவருடனே பகவானை பார்த்து விடுகிறார் அந்த இடத்துல சுவாமி குலசேகர ஆழ்வார். அதை பார்த்ததை அப்படியே பாடுறார். இருளிரிய சுடர்மணிகள், 5 மணிகள் ஆகாசத்தில், நடு ஆகாசத்தில் தொங்குகிறது. ஒரு மணியும் இன்னொரு மணியும் பக்கத்தில் பக்கத்தில் காற்றுல ஆடுகிறது குண்டா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. 5 நிறங்களிலே என்ன, 7 நிறங்கள் உண்டல்லவா உலகத்தில். அந்த 7 நிறங்கள் இந்த 5 மணிகளின் வழியாக டால் அடிக்கிறது. அந்த காடு முழுமையுமாக ஒரே ஜோதியாக போச்சு. அதனால் ஒவ்வொரு செடியும் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, ஒவ்வொரு மூலிகையும் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஒவ்வொன்றுடைய வேரும் தெரிஞ்சது. அதனால் என்ன பண்ணார் சுவாமி, அவருக்கு தெரிஞ்ச செடியெல்லாம் பிடுங்கிட்டார். அடாடா, இந்த ராத்திரியில் இந்த காட்டில் எவ்வளவோ மருந்து செடிகளை தேடி கஷ்டப்பட்டு மலையேறி வருகின்றார்கள். நான் பெருமாளை, அடுத்த ஒரு பெருமாளை பார்ப்பதற்காக காட்டின் வழியே ராத்திரி நடந்து சென்றேன். கார்த்தால காலையில் ராஜாவாக போயிருக்க வேண்டும் எங்கள் நாட்டில் அரசர், அதாவது சேர நாட்டை ஆண்டவர் இவர். சேர சோழ பாண்டிய மண்டலம் தமிழ்களின், தமிழர்களின் நாடு. அதில் சேர நாடு என்பது மலைகள், மலைகளை சார்ந்த இடத்தை உடையது சேர நாடு. சேர நாடு தந்தம் உடைத்து என்று சொன்னார்கள். யானைகள் ஜாஸ்தி, காட்டில் தனித்தனியாக யானைகள் உருவி கொண்டு வரும். அந்த மாதிரி யானைகள் இருந்த காலம் அந்த சேர நாட்டில் இருக்கின்ற ஒரு ஸ்தலம் காட்டில் மறைந்திருந்ததை பார்க்கறதுக்கு சுவாமி போகிறார். உத்தரவு வந்ததுனால பார்க்கறதுக்கு போகிறார். போய் அந்த ஊரை பாடியிருக்கார். இன்றைக்கே அந்த ஊரில் பெருமாளுக்கு 108 கோயில்கள் உண்டு. பாடல் பெற்ற ஸ்தலம் 108 திவ்ய தேசம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். திவ்யமான தேசம், ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்திலே அனைவரும் வாழலாம் அப்படின்னு அர்த்தம். அதுபோல் ஒரு கோயில் என்றால் அது அனைவருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியது, அது பெருமாள் கோயில் தான் என்று ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கருத்தில். அதனால் அதை திவ்ய தேசம் என்று அவர்கள் சொல்லுவது வழக்கம். அதனால் ஒரு திவ்ய தேசத்தில் தேடிக்கொண்டு போகிறார் குலசேகர ஆழ்வார். அப்பொழுது வழியிலே அவருக்கு இருட்டாக இருந்தது. அவர் அதை கவனிக்கல, கால் இடித்து 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 நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவருக்கு ராஜாவாக இருக்கார். அவர் 35-40 வயசு இருக்கும். அந்த மாதிரி அரசனாக இருக்கார், சேரனாக இருக்கிறார்.
சேரநாட்டரசர். அவர் சொல்றார், நான் பார்த்தேன் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. திடீரென்று பார்த்தேன், பயந்தேன், புஸ்ஸில் பெரிய சத்தம் கேட்டது. பார்த்த உடனே இங்கேருந்து அவருக்கு அஞ்சடி ஆறடி தெரிஞ்சது, இருட்டில் தெரிஞ்சது தானே சொல்லுவார். அஞ்சடி ஆறடிக்கு ஒரு நீளமாக ஒரு பாம்பு படம் எடுத்திருந்தா வரது தான், ஒரே ஒரு பாம்பு தான், அது எவ்வளோ நீளமோ தெரியாது, படம் எடுத்து கொண்டிருந்தது. ஆஹா, இந்த கடும் இருட்டிலே இந்த காட்டிலே பாம்பு தான் இருக்கும், சத்தியத்தைத்தான் காண்பிக்கிறான் சத்யநாராயணன். சத்யநாராயணன் என்று நாராயணனுக்கு பெயரல்லவா, அவன் சத்தியத்தைத்தான் காண்பிக்கிறார். சத்யநாராயணன் இந்த காட்டில் பாம்பைத்தான் காண்பிப்பான் என்று பாம்பை வணங்குகின்றார். பாம்பு ஆதிசேஷன் பெருமாள் படுத்து கொண்டிருக்கிற வாகனம். இவருக்கு அப்படித்தான் தோணுகிறது, பாம்புன்னு பயம் வரல. பாம்பென்றால் படையும் நடங்கும். குலசேகர் ஆழ்வான் பாம்பிற்கு நடுங்கா. நீங்கள் குலசேகர் ஆழ்வாருடைய சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தா அவரை சங்ககால புலவர்கள் கடைசியில் டெஸ்ட் பண்ணார்கள். இவர் இந்த மாதிரியே பாடிக்கொண்டிருக்காரு, இது நிஜமானுட்டு. எப்படி பாடு செய்தார்கள் தெரியுமா? பல புலவாயிரம் புலவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய குடம் ஒன்று வச்சுருந்தது. ராஜாங்கம் குடம் வச்சா வெள்ளி குடம், தங்க குடம் தானே வைக்கும். தங்கத்தில் பெரிய குடம் வச்சு, ஏ மகாராஜா சேரனே, எப்போ பார்த்தாலும் நாமம் போட்டு கொண்டிருக்கிறாயே, பெருமாள் பெருமாள்னு சொல்கிறியா, அந்த பெருமாள் உன்னை காப்பாற்றுவாரா, எங்களுக்கு அது தெரிஞ்சால் தானே நாங்களும் பக்தனாக முடியும். எல்லாருக்கும் மத்தியில் இந்த குடத்துக்குள்ளே கையை விடுவோம் தான். அது குடத்தை மூடி இருந்தது, மேலே துணி கட்டியிருந்தது. நாராயணா பெருமாளே கோவிந்தராஜா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கையை விட்டேன். ஆறு எல்லாரும் பயந்தார்கள், மற்ற சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாம். என்ன அப்படின்னா, அதுக்குள்ள கருணாகங்கள் மூன்று போட்டு வைத்திருந்தார்கள். விஷமுடைய மூன்று பாம்புகளை அந்த குடத்திற்குள் இட்டு குலசேகரன் இதை தொடுகின்றானா என்று பார்ப்போம், இன்பமும் துன்பமும் ஒன்று என்று பெருமாள் செய்வான் என்று சொல்லுகிறார்களே, இன்பத்தையும் துன்பத்தையும் பெருமாள் எப்படி பிரித்து காட்டுகிறார், இவருடைய வைராக்கிய சித்தத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். உள்ளே கைவிட்டார், பாம்பு கடித்தது. ஆனால் அவருக்கு கடி தெரியவே இல்லை. நாராயணா நாராயணா என்று நிறைய அந்த சமயத்தில் பாடின பாடல்கள் நாலாயிர தீப பிரபந்தத்தில் இருக்கிறது, அதை பார்த்தால் தெரியும். குடத்தில் கைவிட்டேன், குடத்தில் கைவிட்டேன்னு பாடுறார், கையை எடுத்துட்டார். அப்புறம் எல்லா மகாராஜாக்களும் பார்த்து, என்ன மகாராஜா, நான் யாரோ ரெண்டு பேர் இப்படி சொன்னால் அதுக்காக நீங்கள் பாம்பு இருக்கிற இடத்துல கையை விட்டீங்களே, இறந்து போயிடுவீங்களேன்னா? இல்லை, இறக்கலை. அவருக்கு உடம்பில் கொஞ்சம் தூரம் நீளமாக இருந்தது கொஞ்ச நேரம். அப்புறம் பெருமாளுடைய அனுகிரகத்தால் துளசி சாப்பிட்டார், சரியாக போயிட்டது என்பது குலசேகர ஆழ்வாரின் வரலாறு. உடனே அவர் சொன்னார், இந்த செய்கையிலே எனக்கு பெருமாள் காட்டி கொடுத்ததனால் நான் எனது இராஜாங்கத்தை விட்டுவிட்டேன், இனி நான் ஆழ்வாராய் தெரியப் போகிறேன் என்று சொல்லி, தனக்கு அடுத்தாற்போல் யார் அந்த அரசுக்கு தலைவராக வேண்டுமோ அவர்களை அரசனாக ஆக்கிவிட்டு சேரனாக ஆக்கிவிட்டு அந்த சேரன் அடியாராக மாறிவிட்டான், ஆழ்வாராக மாறிவிட்டான். அவர் பாடிய பாட்டு தான் இது. அதனால் பாம்பை பற்றிய விஷயம் இவருடைய பாடல்களில் வந்தே தீரும். இங்கும் பாம்பை பற்றி வருகிறது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. ஒரு பாம்பு ஒன்று தெரிஞ்சுதான், அஞ்சு தலைநாகம், அஞ்சு தலையில் அஞ்சு குண்டு குண்டு குண்டாக பல பலன்று வெளிச்சம் வந்தது, ஏழு ஒளிகள் வந்தன. சூரிய பகவானிடத்திலிருந்து ஏழு ஒளிகளை காண்பிக்கிறாயா கடவுளே, இதிலேயே நடந்து போகிறேன், அதிலேயே நடந்து போயிட்டார் பல மைல்கள். பாம்பு கூடையே வந்தாப்பிலிருந்து இவர் கொண்டுவே தெரியல, பயக்கத்தில் நடந்து போனார். அவர் சொல்லுகிறார், இருள் என்பது என் கண்ணுக்கு அந்த இடத்திலிருந்து தெரியவே இல்லை, எந்த இடத்தில் இருள் நீங்கியதோ அந்த ஸ்தலத்தை தனியாக பாடியிருக்கிறார். எந்த மைல் வரைக்கும் இந்த ஜோதி தெரிந்து கொண்டே வந்ததோ அதுவரையில் பாடிக்கொண்டு வந்தார். அங்கே இருக்கின்ற பெருமாளை எந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி அங்கு பல பாடல்களை பாடினார். மக்களால் வரவேற்கப்பட்டார் சேரமன்னன் அந்த காலத்தில். அந்த பாட்டு தான் இது. அவர் சொல்லுகிறார், இமைக்கும் நெற்றி, பகவானுடைய நெற்றி இமைத்து பார்த்திருக்கின்றேன். எல்லா ஊர்லேயும் சிவங்கோயில் இருக்குது. சிவங்கோயிலில் இருக்கும்பொழுது சைவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், சிவபெருமானுக்கு நெற்றி ஒரே ஜோதியாக இருக்கும். ஏன்னு கேட்டால், அவனுக்கு இந்த ரெண்டு கண்ணோடு மூணாவது கண்ணுங்கிறது நெற்றியிலே இருக்கும், அதனால் அவன் கண் திறந்தால் ஜோதியாக இருக்கும்னு சைவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது அது, நானும் வைஷ்ணவ பக்தன், பெருமாளையும் நம்பி பாடுகின்றவன். எங்கள் பெருமாளுக்கு ஜோதி எங்கே இருக்கும்னா சங்கில் தெரியும், சக்கரத்தில் தெரியும், மாரில் நிறைய நகைகள் போட்டு கொண்டிருப்பான் தெரியும், மகாலட்சுமி மனசில் இருக்கா அவன் நிறையா நகைகள் போட்டிருங்க அதெல்லாம் சொல்லிக்கும்.
பெருமாளுடைய ரெண்டு பாதங்கள் பல பலன்னு ஜோதிக்கும் திருப்பதியில் ஜொலிக்கிற மாதிரி, அவ்வளோதான் எனக்கு தெரியுமே ஒழிய வேறு ஜோதி நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு தான் பார்த்தேன், ஏழு நவரத்தின ஜோதிகளை பார்த்தேன். அது ஐந்தலை நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமாள், அவன் தலைமையிலே நாகப்பாம்பு குடைபிடித்து கொண்டிருக்கிறது. அந்த நிழலிலே படுத்து தூங்குகின்றார். பாம்பு இருந்தால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். பெருமான் ஒருவன் தான் அகில உலகத்திலேயே படுத்து கொண்டிருக்கின்ற கடவுள். நல்லா நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். சிவன் உட்கார்ந்துருக்கார், சிவன் நின்றுருக்கார், சுப்பிரமணிய சுவாமி மயில் மேலே உட்கார்ந்துருக்கார், பிள்ளையார் எலி மேலே போகிறார், இன்னும் நிறைய பேர் போகிறார். படுத்து கொண்டிருக்கின்ற சாமியை பார்க்கவே முடியாது. உலகத்தில் ஒரு காலத்தில் பெருமாளை கும்பிட்றவங்கள கேலி பண்ணாங்க. என்னன்னா, தூங்குற சாமிகிட்ட போய் சொன்னால் வேலை நடக்குமா அப்படின்னு சொன்னார்கள் அந்த காலத்து செய்வர்கள். பெருமாள் படுத்து தூங்குகிறானே, கடவுளை படுத்த கோலத்தில் பார்க்கலாமா என்று கேட்டார்கள். ஆனால் என்னமோ தெரியவில்லை, பெருமாளுக்கு மூன்று கோலங்கள், அழகிய கோலங்கள். ஒன்று, நின்றான் இருந்தான் கிடந்தான் ஆவது திருநீர்மலையே என்றார் ஆழ்வார். ஒன்று, இருப்பான் இப்படி உட்கார்ந்திருப்பான் கால் மேலே கால் போட்டு, சத்யநாராயணன் பல இடங்களில் இருக்கும். ஒன்று, நிற்பான் வெங்கடாஜலபதி திருநீர்மலை அங்கெல்லாம் நின்று கொண்டிருப்பான். ஒன்று நிற்பான், ஒன்று அமர்வான், மற்றொன்று படுப்பான். இந்த படுத்து கொண்டிருக்கும் பொழுது வைணவ தத்துவம் என்னன்னா, அவன் தூங்கிறது கிடையாது, யோக நித்திரையில் இருக்கிறான். அகில உலகத்தையும் 24 மணி நேரமும் கவனித்து கொண்டிருப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருந்த என்ன லாபம், நின்று கொண்டிருந்த என்ன லாபம்? நம்ம யாராவது நாம் செய்கிறோமா இல்லையா வேலை, நாம் தூங்கி கொண்டு தான் இருக்கிறோமா? நாம் தூங்கினா யாரும் தெரிய போகிறது? நம்மளை கவனிக்கிறதுக்கு யாராவது வேணும்னா பாம்பு ஒன்று தான் நம்மளை கவனிக்கும் அப்படின்னு சுவாமி முடிவு பண்ணி ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டான். ஆதிசேஷன் ஐந்து நிலையினாக ஒரு தலை நாங்கள் எதாக இருந்தாலும் பாம்பு இருந்தால் மனுஷன் அங்கே படுக்கவே மாட்டான். அந்த பாம்பின் மீது படுத்து கொண்டான். இன்று வரை பெருமாள் கண் துயிலவில்லை என்று தான் ஆழ்வார்கள் வேதங்களெல்லாம் சொல்லுகின்றனர். தூங்குவதே இல்லை, படுத்துக்கொண்டே அவன் அகில உலகத்தையும் பார்க்கிறான். அதுதான் இங்கே ரங்கநாத சுவாமி திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் படுத்து கொண்டிருக்காரா, அவரை பற்றி பாடும்போது என்ன சொல்லுகிறார், அவர் எல்லா பக்கங்களையும் சேவிக்கிறார்கள். முன்பக்கத்தை வடபக்கமாக வடநாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார் முன்பக்கத்தை, பின்பாகமெல்லாம் தென்கோடி குமரியிலே இருக்கின்ற அனைவரும், அதற்கப்பால் இருக்கின்ற லங்கைகள், கடல் பகுதியிலே இருக்கின்ற எல்லா ஐலண்ட்ஸ், அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். தலைப்பக்கத்தை ஒரு பக்கம் வைத்து கொண்டிருக்கிறான், காலை ஒருபுறம் நீட்டிக்கொண்டிருக்கிறான். இரு பக்கத்திலும் ஸ்ரீதேவி பூதேவி அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கிறான். அது ரங்கராஜனுடைய காட்சியாகும். அப்பொழுது அஞ்சு தலை நாகப்பாம்பு தலைக்கு மேலே இருக்கும். அதில் அஞ்சு வாய், அந்த அஞ்சு வாயில் ஐந்து மணிகள், அந்த ஐந்து மணிகள் ஒலிக்கின்ற நவரத்தினங்கள், நவரத்தினங்கள் பாம்புகள் கக்குகின்றனன்னு ஒரு வரலாறு இருக்குல்லவா, அந்த ஐந்து மணிகளின் வழியாக குலசேகர ஆழ்வார் நடந்து செல்வதற்காக ஒளியை காண்பித்தான் சத்யநாராயணன். சத்தியமாக இருக்கின்ற இடத்தில் சத்தியமான பாம்பை காண்பித்து வழியை காண்பித்தார். அதான் சொல்லுகிறார், நெற்றியில் பார்த்தேன், பாம்பின் நெற்றியை பார்த்தேன், அங்கு இமைத்து கொண்டிருப்பதை போன்று, ஒளிகள் இமைத்து கொண்டிருந்த கண்ணை போன்று இருள் அடர்ந்திருந்தது, மணிகளின் வழியாக வழி தெரிந்தது. இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி, முதல்ல ஆதிசேஷனை தரிசனம் செய்தேன், உடனே கீழே பெருமாளின் தலை தெரிந்தது. இனத்துத்தி அணி பணம், பாம்பினுடைய படம் எடுத்த இந்த பாகம் தெரிந்தது. அதற்கு பணம் பணம் என்ற நல்ல தமிழில் பணம்னு பேர். அணி பணம் சுவாமியினுடைய தலையை தொட்டு கொண்டிருந்தது இந்த பாகத்து. இந்த பாகம் ரொம்ப காப்பாக பாதுகாப்பாக இருந்தால்தான் பல ஆண்டுகள் மனிதன் வாழ்வான். அதனால்தான் சுவாமி பெருமாள் தலையை அங்கே வைத்து கொண்டிருக்கிறார். இனத்துத்தி அடிப்பணம் ஆயிரம்கள் ஆர்ந்த, ஆயிரம் புள்ளிகள் நிறைந்த பெருமாளுடைய முகத்திலே புள்ளிகள் இருப்பதை போன்று எனக்கு தெரிந்தது. பார்த்தசாரதி பெருமாளுடைய விக்கிரகத்தில் ஆயிரம் புள்ளிகள் இன்றும் இருக்கின்றன திருவல்லிக்கேணியில். ஆனால் அந்த புள்ளிகள் பாம்பின் படத்திலே இருக்கின்ற புள்ளிகள் தான் அங்கே எதிரொலிக்கின்றன. ஆயிரங்கள் ஆர்ந்த அறவரசர் பெருஞ்சோதி, அறவு என்றால் பாம்பு, பாம்புகளுக்கெல்லாம் பாம்பாய் ராஜாவாய் இருக்கின்ற மிகப்பெரிய ராகத்தினுடைய ஜோதியை அனந்தன் என்னும் பெயர் அனந்தன் என்று சொன்னான். நீ யார் என்று கேட்டேன்,
அதற்கு அவன் பதில் சொன்னானா இல்லை பெருமாள் சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. பதில் வந்தது, என் பெயர் அனந்தன் என்று சொன்னான். இது என்ன ஊர் என்று கேட்டேன். இது அனந்தன் வாழ்கின்ற புறம், அனந்தபுரம் என்று சொன்னதனால் அன்றிலிருந்து இன்று வரை அது திருவனந்தபுரம் என்று விளங்குகிறது. அந்த திருவனந்தபுரத்திலே இருக்கின்ற பெருமாளை சுவாமி தரிசனம் செய்தார்னா, காலை விடிந்தவுடன் இவர் தமிழ்நாட்டிலிருந்து பல நாட்கள் நடந்து போயிருக்கிறார், திருவனந்தபுரத்துக்கு போய் சேர்ந்திருக்கார். காலையில் எழுந்தவுடன் அந்த கோயில் தெரிந்தது. அக்கோயில் பெருமாள் கோயில், திருவனந்தபுரம் பெருமாள் கோயில், அனந்த பத்மநாப சுவாமி கோயில். அந்த கோயிலை தரிசனம் செய்துவிட்டு பாடிவிட்டு திரும்புகிறார். அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளக்கும் அங்கு விளங்குகின்ற மடி போன்ற விளக்குகள் தொங்குகின்றன. அங்கே சுவாமி படுத்துன்னு இருக்கார் காலையில். அணி விளக்கும் உயர் வெள்ளணையை மேவி வெண்மையான அணையை பார்த்தேன். இந்த பாட்டில் சுவாமி சொல்கிறதுலேருந்து வைணவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வெண்மையான பாம்பின் மீது பகவான் படுத்து கொண்டிருந்தான், அஞ்சு தலை நாகம் வெண்மை நிறத்தோடு தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கே உங்களுக்கு தெரியும்படியாக சொன்னேன், சிறிது நேரம் இசைத்தேன், அவ்வளவுதான். அதனால் அதனை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். வெள்ளணையை மேவி இருளிறிய சுடர்மணிகள் இவைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரபு அரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளக்கும் உயர் வெள்ளணையை மேவி நின்றேன் வணங்கினேன் பார்த்தேன் என்று சொல்கிறார். அந்த பெருமாளின் திருவடியிலே இதை வைத்து சேவித்து விட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டது பெரிய பவளவாய் கவலச்சங்கள் அச்சுதாக வரையறை ஆயிரதம் கொழுந்த எண்ணம் அச்சுவை இதுவரையான் போய் திருலோக வாழும் அச்சுவை வருடம் வேண்டேன் அரங்கமானகருளானே ஆதி தேவதாப்பியோன்னமா சாமலிங்க உள்ளலார் திருவடிகளே சரணம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஆறில் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க வாழ்க மஞ்சை ஏறிய மஞ்சை வாழ்க யானை தள்ளணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் அருணாம்பு குருவடியே திருவடி என்றான் கண்ணினுற்றிருத்தாம்பு குருவடியே திருவடி என்றான் விழியழகாயிருந்தாலும் கண்ணொளி இல்லையாயின் பயனில்லை விழியழகாயிருந்தாலும் கண்ணொளி இல்லையெனில் பயனில்லை இதது போல என் குரு நம்மாழ்வார் இல்லையாயின் இது போல என் குரு நம்மாழ்வார் இல்லையாயின் என் அறியாமை ஞானம் ஒளி பெறுமோ என் அறியாமை ஞானம் ஒளி பெறுமோ ஒளி பெறுமோ நவதிருப்பதியில் கண்டே குலகுருவே நவதிருப்பதியில் கண்டே என் மனமெனும் குலத்தில் குருவே மனமெனும் குலத்தின் குருவே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். மதுரகவியாழ்வார் திருவடிகளே சரணம். மதுரகவியாழ்வார் திருவடிகளே சரணம். மதுரகவியாழ்வார் திருவடிகளே சரணம். அஹம்மதல்லாஹு அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்
மஹம்மத் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மஹம்மத் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மஹம்மத் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் இல்லல்லா ரஹ்மான் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் இல்லல்லா ரஹ்மான் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் இல்லல்லா ரஹ்மான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அரவ பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.